எல்லாம் வாழப்போகிறார்கள் என்று பார்ப்போம். இப்ப மக நட்சத்திரத்துல முதல் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா முதல் போய் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. கேது திசையில தான் நீங்க பிறந்திருப்பீங்க. இந்த கேது திசையில நீங்க பிறந்திருக்கிறதுனால அந்த காலத்துல தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் என்ன திசையோ என்ன புத்தின்னு சொன்னா கேது திசையில ஏதோ ஒரு கேது திசையில நீங்க பிறந்திருப்பீங்க. அப்போ கேது திசை 7 வருஷம்னா ஒரு 3 வருஷமோ 4 மாசமோ 10 நாளோ ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் கேது திசையில் தான் நீங்கள் பிறப்பீங்க. மக நட்சத்திரக்காரர் என்றைக்குமே கேது திசையில் தான் பிறப்பாங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்களே செக் பண்ணி பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சிம்மராசியில் அவங்க பிறந்திருக்கும். அப்போ அந்த சிம்ம ராசி சாதாரண ராசி இல்லை. 12 ராசியிலேயே சிம்மம் மட்டும் சூரியனோட வீடு. இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க கேது திசையில் பிறப்பாங்க. கேது என்பது ஞானகாரகன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஞானம் அவர்களுக்கு உதயமாகும். அந்த கேது என்பது பாட்டி, ராகு என்பது பாட்டன். அப்ப கேது பாட்டியோட மூதாதிகளுடைய புண்ணியத்தை வாங்கி அந்த ஜாதக மக நட்சத்திரம் இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல சொன்னாங்க மக நட்சத்திரம் ஜெகமாளுன்னு சொன்னாங்க. மகமும் ஜெகமும் ஒன்று அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஜெகத்குருவாகக்கூடிய சக்தி மக நட்சத்திரம். அதனாலதான் அவங்க பேச்சு கூடுதல ஓங்கி நிற்கும். 10 பேர் பேசும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்துல மக நட்சத்திரக்காரர் பேசினாங்கன்னா வித்தியாசமான பேச்சு, வசீகர பேச்சு, வசீகர பார்வை, வசீகர நடை. அப்ப எல்லாமே ஒரு கௌரவமான வாழ்க்கையர். நீங்க போய் பாருங்க அவங்களுடைய ஜாதகத்துல சிம்ம ராசியில பிறந்துக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில 60% வாழ்க்கை நல்லா இருக்கும். 40% கௌரவத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக வாழ்ந்துருப்பாங்க, நல்லா வாழ மாட்டாங்க. ஆனா அவங்களோட மனைவி கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா சிம்மராசிக்கார் கோபம் வரும்னு சொல்றது பொதுவானது. கோபம் இருக்கிற இடத்துல நேர்மை இருக்கும். இந்த நேர்மை குடும்பத்துக்கு உதவாது, மற்ற ஊர்களுக்கு, சாதி சரத்துகளுக்கு, மற்ற உறவு முறைகளுக்கு அது உதவும். மக நட்சத்திரக்கார கூப்பிட்டு உங்களால செய்ய முடியாது எதுவுமே இல்லைங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா காலையில இருந்து பொழுது வரைக்கும் உங்ககிட்டயே இருந்து உங்களுடைய புகழ் பேரை கேட்கறதுக்காகவே பாடுபட தயாராயிருந்தது. ஜர்மன் இதான் அவரோட ராசி. அவர்னால இப்ப சாதிக்க முடியாது எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். அவர் முக்கியமான வேலையை தான் கூட விட்டு போட்டு என்ன சொல்லிட்டாராலும் சரி போட்டு அந்த புகழுக்காக நிற்பார்.